ஸ்ரீ குருப்பியோ நமக வெல்கம் டு தத்துவமசி அண்ட் வெல்கம் டு தி ஃபோர்த் பார்ட் ஆஃப் தி சயின்டிஃபிக் எவிடன்சஸ் ஆக்மெண்டிங் அவர் இத்திஹாஸ். இந்த ஃபோர்த் பார்ட்டோட டைட்டில் வந்து த ப்ளூபர்ஸ். ஏன் ப்ளூபர்ஸ் அப்படின்னாக்க, நான் ஜென்ரலாக இந்த ஹிஸ்டரியை டிரைவ் பண்ணுற மெத்தடாலஜிஸ்ட்டை நான் என்னுடைய சர்டிஃபிகேட் எட்டின மாதிரி கண்டுபிடிச்ச சில கேப்ஸை பற்றி ஷேர் பண்ண விரும்புகிறேன். சத்தியமே விஜயத்தை அப்படிங்கிறது வந்து எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. வாய்மையே வெல்லும், உண்மைக்கு வந்து என்றைக்குமே அழிவு கிடையாது. அது சில நாள் தூங்கின்னு இருக்கலாம், கொஞ்ச நாள் வந்து அதை போய் அமைக்க வைக்கலாமே தவிர, சத்தியம் வந்து எனக்காகதானும் உயிர் பெற்றிடும், அதுக்கு நிரந்தரமாக இருக்கும், கண்டிப்பாக அது கழிவில்லை. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா நம்மளுடைய இதிகாச புராணங்கள், ராமாயணம் மகாபாரதம் பார்த்தாக்க ஆயிரக்கணக்கான வருஷங்களாக கொஞ்சம் கூட உருமாறாமல் அதே வியாச பாரதம், அதே வால்மீகி ராமாயணம் இனி வரைக்கும் நம்மளுக்கு கிடைக்குது ஆயிரக்கணக்கான வருஷங்களாக. இதுவே வந்து அதோடைய உண்மைத்தன்மையை நம்மளுக்கு காட்டுது. இதுவே வந்து ஆரியன் விஷயம் தேடி பார்த்தாக்க 150 வருஷத்தில் வந்து அது பொய் அப்படிங்கிறது வந்து நிரூபிச்சாச்சு. 1990s வந்து ஆரியன் விஷயம் தேடி சமித் அப்படின்னு சொன்ன உடனே அடுத்த நாளே வந்து அதை வந்து ஆரியன் மைக்ரேஷன் தேடின்னு மாற்றிட்டாங்க. இந்த ஆரியன் இன்வேஷன் வந்து மைக்ரேஷனை மாற்றினதுக்கு அவங்களுக்கு புதுசாக ஏதாவது ப்ரூஃப் கிடச்சிதா? 80s-லையோ 90s-லையோ புது ஆராய்ச்சிகள் ஏதாவது நடந்ததா, இல்லை புது எக்ஸ்கவேஷன் நடந்ததா அப்படின்னு பார்த்தாக்க ஒன்றுமே கிடையாது. 150 வருஷமாக என்ன ப்ரூஃப் இருந்ததோ அதே ப்ரூஃப் தான், பட் ஸ்டில் அவங்க வந்து மைக்ரேஷன் மாற்றிட்டாங்க. ஸோ இதுலேயே வந்து அந்த தேரியுடைய நம்பகத்தன்மை கேள்விக்குறியாகுது. அடுத்தது பார்த்தா ஒரு 10 வருஷம் மைக்ரேஷன் மைக்ரேஷன் ஓட்டிகிட்டு இருக்கும்போது டிஎன்ஏ ஸ்டடிஸ் ப்ரூவ்ட் ஆல் இண்டியன்ஸ் ஆர் த சேம் டிஎன்ஏ, தெர் இஸ் நோ டூ ரேஸ் அப்படிங்கிறது. அப்போது உடனே என்ன பண்ணாங்க, ஒரு நெக்ஸ்ட் 5 வருஷத்தில் புது ஆராய்ச்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2018-19 எல்லாருமே மைக்ரெண்ட்ஸ் தான், இந்தியாவில் இருக்க எல்லாருமே மைக்ரெண்ட்ஸ் தான், ஆனால் ஆரியன்ஸோ மைக்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி கதையை மாற்றி விட்டாங்க. ஸோ இந்த ஏர்லி இண்டியன்ஸ் பை டோனி ஜோசப் புக்கில் பார்த்தீங்கன்னாக்க 4 சாப்டர் இருக்குது. 4 சாப்டரில் 4வது சாப்டரோட டைட்டில் வந்து த லாஸ்ட் மைக்ரெண்ட்ஸ் ஆரியன்ஸ் அப்படின்னு இருக்குது. அந்த சாப்டர் ஃபுல்லாக வந்து இந்த ஆரியன் சென்ட்ரல் யூரோப்பில் எப்படி வந்தாங்க, சான்ஸ்கிரிட் எப்படி டெவலப் ஆச்சு, அப்புறம் வேதம் எப்படி வந்தது, அவங்க தான் கொண்டு வந்தாங்கன்ற மாதிரி தான் ஃபுல்லாக ஸ்டோரி போகுது. இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டால், இந்த புக்கில் வந்து எல்லாருமே இந்தியாவில் இருக்க அத்தனை பேருமே வந்து மைக்ரெண்ட்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, ஆனால் ஆரியன் ஆரியன் ஆரியன்றதை மட்டும் அண்டர்லைன் பண்ணி காமிக்கிறாங்க. அப்போது திராவிடன்ஸும் மைக்ரெண்ட்ஸுன்றதை சொல்லணும்ல, அது ஏன் சொல்லவே இல்லை? ஏஎன்ஐ ஏஎஸ்ஐன்ற ஜெனடிக் குரூப்ஸ் நம்ம போன எபிசோட்டை பார்த்த மாதிரி அந்த குரூப்ஸை பற்றிலாம் டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. பட் நியாயமாக என்ன பண்ணியிருக்கணும், ஹரப்பா ரீஜியன்லேருந்து சவுத் இந்தியாவுக்கு மூவ் ஆன வெளிநாட்டு மைக்ரெண்ட்ஸ் தான் தமிழையெல்லாம் டெவலப் பண்ணி சங்கம் இலக்கியங்களை வளர்த்தார்கள் அப்படின்னு தான் எழுதியிருக்கணும் ஹிஸ்ட்ரியை. அதை மட்டும் ஏன் வந்து பேசாமல் ஆரியன்ஸ் மட்டும் பேசணும்? இது எப்படி இருக்குன்னாக்க, மாப்பிள்ளை வருது தான் சட்டை இருந்து அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே மைக்ரெண்ட்ஸ் தான், ஆனால் ஆரியன்ஸ் வந்து வெளியில் இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதுலேயே வந்து அவங்களுடைய அஜெண்டா என்னன்னு தெரியுது. அதாவது 150 வருஷமாக சொன்ன பொய்யை வந்து ஆழ் மனசில் பதிக்க வச்சாச்சு. அந்த ஹிந்து வெறுப்பு, சமஸ்கிருத வெறுப்பு, பிராமண வெறுப்புங்கிறத வந்து ஆழமாக பதிய வச்சாச்சு. அது இந்த புது சயின்டிஃபிக் எவிடன்சஸ் டிஎன்ஏ எவிடன்சஸ் வந்து அதை பிரேக் பண்ணும்போது அதை வேறு ஃப்ளேவரில் கொடுத்து அதே ஆரியன்றதை வந்து அண்டர்லைன் பண்ணி காமிச்சாக்க அந்த விஷம் அப்படியே இருக்கும், அந்த வெறுப்பு வந்து அப்படியே இருக்குங்கிறது தான் அவங்களுடைய அஜெண்டா. அது வந்து இந்த புக்கில் தெளிவாக தெரியுது. ஏன்னா இந்த நான் சொன்ன மாதிரி திராவிடர்களும் வெளியிலேருந்து தான் வந்தார்கள், தமிழும் வெளிநாட்டிலேருந்து தான் வந்ததுங்கிற மாதிரி எங்கேயுமே எழுதலை. ஸோ தட் கிளியர்லி ஷோஸ் தர் அஜெண்டா, விச் இஸ் த ப்ளூபர். ஃபர்தராக பார்த்தோம்னா ஆரியன் இன்வேஷன் டிஎன்ஏ எவிடன்சஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய லிங்க்ஸ் கிடைக்கிறது. டாப் 6-7 லிங்க்ஸ் எடுத்தோம்னாக்க நீங்கள் பார்க்குற மாதிரி இண்டஸ்க்ரோல் அப்படிங்கிறது வந்து இது July 2019 வந்த ஆர்டிக்கிள். ஜேர்னலிஸ்ட் டோனி ஜோசப் கமஃப்ராஜஸ் அஸ் ஜெனடிசிஸ்ட், லெஃப்ட் எவாலஜிக்கல் சினிஸ்டர் கேம் எக்ஸ்போஸ்ட் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக லெஃப்ட் எவாலஜிக்கல் சினிஸ்டர் பிளான் அப்படின்னு சொல்கிறாங்க. புக்கு வந்து ஏர்லி பார்ட் ஆஃப் 2019 வந்தது. ஸோ இது July 2019. ஃபர்தராக நிறைய ஆர்டிகல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டெக்கான் ஹெரால்ட் சேஸ் நியூ டிஎன்ஏ ஸ்டடி சேலஞ்சஸ் ஆர் இன்வேஷன் தியரி, இது பார்த்தீங்கன்னா September 2019. அகைன் இந்த வீக்கில் பார்த்தீங்கன்னாக்க நியூ டிஎன்ஏ ஸ்டடி டிபன்ஸ் ஆர் இன்வேஷன் தியரி, இதுவும் பார்த்தா September 2019. நியூ இண்டியன் எக்ஸ்பிரஸில் வந்து இட்ஸ் ஆல் இன் த ஜீன்ஸ், டஸ் டிஎன்ஏ கால் ப்ளஃப் ஆன் ஆரியன் இன்வேஷன் தியரி அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் போடுறாங்க. ஸோ ஆரியன் இன்வேஷன் தியரியெல்லாம் வந்து பொய்யா அப்படிங்கிறது தான் வந்து கேள்வியாக்கி, டிஎன்ஏ ஸ்டடிஸ் எல்லாமே வந்து ஆரியன் இன்வேஷன் தியரி பொய் அப்படின்னு காட்டுறதா தான் இந்த நியூஸ் ஆர்டிகல்ஸ் எல்லாமே சொல்லுது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா September 2019. அதாவது புக் வந்து அப்புறமா, அதுக்கப்புறமா புது எடிசஸ் வந்தால் இல்லை டாபிக் திருப்பி ரீகண்டல் ஆச்சான்னு தெரியல. பட் இப்போ வந்து ஆரியன் மிஷன் தியரிக்கு அகேன்ஸ்டாக தான் இந்த டிஎன்ஏ ப்ரூஃப் இருக்குன்றது வந்து ஒரு 4 பேர் எழுதினா, ஒரு 2 பேராவது வந்து ஆரியன் மிஷன் தியரியை ப்ரூவ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அந்த புக்கை சப்போர்ட் பண்ணி ஒரு 2 பேர் எழுதணும்ல, அதுவும் இருக்குது. பார்த்தீங்கன்னாக்கா நியூ ரிப்போர்ட் கிளியர்லி கன்ஃபார்ம் ஆரியா மைக்ரேஷன் இன் டு இந்தியா, இதுவும் பார்த்தீங்கன்னா September 2019. ஆனால் ஆத்தர் வந்து அதே டோனி ஜோசப் தான். பட் மேலே பார்த்தீங்கன்னாக்கா இது எந்த மீடியா ஹவுஸ்ன்றது வந்து சொல்லி தெரிய வேண்டாம். த ஹிந்து
இதே மீனிங் இருக்கிற ஒரு ஆர்டிக்கல் வந்து ஸ்க்ரோல் டாட் இன்லேயும் வந்திருக்கு. ஸோ ஸ்க்ரோல் டாட் இன் த ஹிந்து இதோடைய தராதரம் என்னங்கிறது வந்து உங்களுடைய கற்பனைக்கு நான் விட்டுறேன். ஃபர்தராக இந்த புக்கில் பார்த்தீங்கன்னாக்க எபிலாகில் வந்து இந்த கேஸ்ட் சிஸ்டம்லாம் வந்து ஒரு 100 BCE தான் ஃபார்ம் ஆச்சு. புத்திஸ்டோட இம்பேக்டால் ஹிந்துவிசம் கொஞ்சம் ஆட்டம் கண்டு அதை ரீக்ரூப் பண்ணுறதுக்காக கேஸ்ட் சிஸ்டம் வந்தது அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்காரு இந்த புக்கில். இவங்களுக்கு வந்து ஜாதி அண்ட் வர்ணத்துக்கு வித்தியாசம் தெரியாது, நம்மளுக்கும் தெரிஞ்சுக்க விடாமல் 150 வருஷமாக நம்மளை பற்றி காரணம் வச்சுருக்காங்க. வர்ணம் வேறு ஜாதி வேறு, இதை பற்றி நான் தனியாக ஒரு ஆர்டிக்கல் போடலான் இருக்கேன், லைக் தனி எபிசோட். பட் இவர் 100 BCE தான் வந்து இந்த பிராமணா க்ஷத்ரியா வைஷ்யன் சூத்ராஸ் கேஸ்ட் சிஸ்டம் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு எழுதியிருக்காரு. பட் சாணக்கிய நீதி அப்படிங்கிற புக்கில் பார்த்தோம்னா சாணக்கியர் எழுதினது, விஷ்ணுகுப்த சாணக்கியர், கௌட்டில்யர், த ஃபேமஸ் சந்திரகுப்தா மௌரியாவுடைய மென்டார், அவர் எழுதின சாணக்கிய நீதியில் பார்த்தோம்னா இந்த பிராமணர்கள் க்ஷத்திரியர்கள் வைஷ்யர்கள் சூத்ரர்களுடைய கடமைகள் எல்லாம் விலாவரியாக எழுதியிருக்காரு. அண்ட் இட்ஸ் அ ரெக்கார்டட் ஹிஸ்ட்ரி தட் சாணக்கியா பிலாங்ஸ் டு 300 BCE. ஸோ 300 BCE-லேயே எழுதின வர்ணங்களை 100 BCE-ல தான் ஃபார்ம் ஆச்சுன்னு இவர் சொல்கிறது வந்து ஃபேக்சுவல் எரர். ப்ளஸ் சாணக்கிய நீதிக்கு முன்னாடியே வந்து மனுஸ்மிருதி இருந்திருக்கு. ஸோ மனுஸ்மிருதி இஸ் ஃபர்தர் ஓல்ட் விச் டாக்ஸ் அபவுட் திஸ் வர்ணா. ஸோ இது வந்து அகைன் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக்சுவல் எரர் விச் ஐ கால் இட் இஸ் அ ப்ளூபர். ஹேவிங் செட் திஸ், போன எபிசோடில் வந்து உங்களுக்கு ஹிஸ்ட்ரியை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு மூணு மெயின் ஃபீல்ட்ஸ் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தேன், ஆர்கியாலஜி, லிங்க்விஸ்டிக்ஸ் அண்ட் டிஎன்ஏ ஸ்டடிஸ். ஸோ இதில் ஒவ்வொரு டாப்பிக்கையும் எடுத்து அதில் இருக்க ப்ளூபர்ஸை பார்ப்போம். ப்ளூபர்ஸ் இன் த சென்ஸ், நான் வந்து எக்ஸாக்டாக ஆரியன் மைக்ரேஷனையும் ஆரியன் இன்வேஷன் தியரிக்கான எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்க போகிறதில்ல. பட் இவர்களுடைய ஆராய்ச்சி வந்து வேறு மாதிரி இன்டர்பிரட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தா இருக்குன்றது தான் ஆன்சர். அதுதான் வந்து நான் உங்களுக்கு உதாரணமாக காட்ட போகிறேன். ஸோ ஆர்கியாலஜி அப்படின்னு எடுத்தோன்னாக்க ஐ லைக் டு ஷோ திஸ் கோபிக்லி தேபே. ஸோ இந்த இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து இந்த சாப்பியன்ஸ்ன்ற புக்லேருந்து எடுத்த ஃபோட்டோ இது. அதை வந்து அப்படியே புக் கிளிக் பண்ணியிருக்கேன். இதில் இந்த ஃபோட்டோவில் பார்க்குறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சவுத் ஈஸ்ட் டர்க்கியில் கோபிக்லி தேபே அப்படிங்கிற ஒரு இடத்துல 1995 வந்து ஆராய்ச்சியாளர்கள் ஒரு மேசிவ் ஸ்ட்ரக்சரை கண்டுபிடிக்கிறாங்க. இட் வாஸ் அ ட்ரெஷர் ட்ரோவ் ஃபார் த ஹிஸ்டோரியன்ஸ். அதில் பல ஆச்சரியங்கள் வந்து அவங்கள திகைக்க வைக்கிறது, லைக் ஹிஸ்டோரியன்ஸ் அஸ் வெல் அஸ் சயின்டிஸ்ட்டை. என்ன அப்படின்னு பார்த்தாக்க இது வந்து ஒரு வழிபாட்டு தலம் அப்படிங்கிறத வந்து முடிவு பண்ணுறாங்க. அண்ட் அவங்களுக்கு கிடைச்ச அத்தனை எவிடன்சஸும் வந்து இட் பாயிண்ட்ஸ் தட் இந்த ஸ்ட்ரக்சரை கட்டினது வந்து ஒரு ஹண்டர் கேதரர் கம்யூனிட்டி அப்படிங்கிறது வந்து நிரூபிக்கிறாங்க. ஸோ அது அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டால், ஒரு சிவிலைஸ்டு சொசைட்டி, ஒரு கலாச்சாரம் வளர்ந்த அப்புறம் தான் மதங்கள் வரும், அதுக்கப்புறம் தான் வழிபாட்டு தலங்கள் கட்டுவாங்க, ஒரு ஊர் ஃபார்ம் ஆன அப்புறம் தான் வழிபாட்டு தலம் கட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கையில் இருந்த ஆராய்ச்சியாளர்களுக்கு ஒரு ஹண்டர் கேதரர் கம்யூனிட்டி வந்து இவ்வளோ பெரிய ஸ்ட்ரக்சர் கட்டியிருக்கு அப்படிங்கிறது, வழிபாட்டு தலமாக கட்டியிருக்கு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருந்தது. ஏன்னா இது வந்து கொஞ்சம் அவங்களுக்கு அவங்களோட தேரியே வந்து தப்புன்னு ப்ரூவ் பண்ண வச்சுது. மோரோவர் இது ஏன் மேசிவ்னு பார்த்தோம்னாக்கா ஒவ்வொரு கல்லும் 5 மீட்டர் ஹைட்டு, 7 டன் எடை, 7000 கிலோ ஒவ்வொரு கல்லும். அது மாதிரி பல கற்களை வந்து சர்க்குலராக வச்சு ஒரு 30 மீட்டர் அகலத்துக்கு வந்து பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க. பக்கத்தில் குவாரிலாம் கூட கிடைக்கிறது. ஸோ ஒரு ஹண்டர் கேதரர் கம்யூனிட்டி இவ்வளோ பெரிய வழிபாட்டு தலத்தை கட்டியிருக்காங்க அப்படிங்கிறதே வந்து உங்களுக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்குது. இதில் இன்னும் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த இடத்துலேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தள்ளி ஒரு மலைப்பிரதேசத்தில் அவங்களுக்கு வந்து ஒரு டொமஸ்டிகேட்டட் வீட், எயின்கான் வீட் அப்படிங்கிற வீட்டோடைய மாதிரிகள் கிடைக்கிறது. பல நாட்களாக டொமஸ்டிகேட்டட் வீட்டோடைய ஒரிஜினை தேடினவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு பிரேக் த்ரூ. டொமஸ்டிகேட்டட் வீக் அப்படி வீட் அப்படின்னு சொன்னாக்க என்னன்றதை வந்து முதல்ல புரிஞ்சுக்கணும். இந்த ஹண்டர் கேதரர் கம்யூனிட்டி வந்து ஒரு சிவிலைஸ்ட் சொசைட்டியாக, அக்ரேரியன் சொசைட்டியாக மாறுகும் போது முதல் ஸ்டெப் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா மிருகங்களை வேட்டையாடி சாப்பிட்டுட்டு காட்டில் இயற்கையாக வளர்ந்துருக்கிற நெல்லோ இல்லை கோதுமையோ சாப்பிடலாம், அதுவும் சாப்பாடு பொருள்னு கண்டுபிடிச்சி அதை எடுத்து டைரெக்டாக சாப்பிடும்போது அது வந்து வைல்டு வீட், அதாவது அது வந்து இயற்கையாக வளர்ந்துருக்கு, வைல்டாக இருக்கும். வைல்டு இன் த சென்ஸ் தண்ணிக்கும் சரி, ஊட்டச்சத்துக்கும் சரி, மற்ற எல்லா விஷயத்துக்கும் பக்கத்தில் இருக்க எல்லா செடி கொடிகள் கூடயும் அது போராடணும். ஸோ அப்போ அந்த டிஎன்ஏயில் வந்து அதுக்கு வந்து அந்த போராட்ட குணம் ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். வேற ஒரு அக்ரிகல்ச்சரல் சொசைட்டி வந்து அதை டொமஸ்டிகேட் பண்ணி அதை பயிர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வயலில் பயிர் பண்ணும்போது அதுக்கு தண்ணியை தானாக கிடச்சிருது. ஸோ வேர் ரொம்ப ஆழமாக போகணும்னு அவசியம் இல்லை. களை எடுக்கிறதுனால மற்ற செடிகள் கூட ஊட்டச்சத்துக்கோ இல்லை
மற்ற விஷயங்களுக்கும் சண்டை போடணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அதோட டிஎன்ஏ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டேம் ஆகி டொமஸ்டிகேட்டட் ஆகிடுது. ஸோ இதுதான் வந்து பேசிக்கல் ஸோ இதுதான் வந்து பேசிக் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அ டொமஸ்டிகேட்டட் அண்ட் அ வைல்ட் வெரைட்டி ஆஃப் கிரெயின். ஸோ இந்த அர்த்தம் புரிஞ்சால் தான் வந்து அந்த டொமஸ்டிகேட்டட் கிரெயின்ன்றது வந்து புரியும். ஸோ இந்த கோபிக்லி தேப்பேன்ற இடத்துலேருந்து 30 கிலோமீட்டரில் இந்த டொமஸ்டிகேட்டட் வீட்டை அவங்க கண்டுபிடிச்ச உடனே என்ன முடிவுக்கு வராங்க அப்படின்னா, இந்த ஹண்டர் கேதரர் கம்யூனிட்டி இவ்வளோ பெரிய ஸ்ட்ரக்சர் கட்டணும் அப்படின்னா பல குழுக்கள் பல ஆயிரக்கணக்கான பேர் சேர்ந்து பல வருஷங்கள் உழைச்சா தான் அதை கட்ட முடியும். அந்த கன்ஸ்ட்ரக்ஷனை சப்போர்ட் பண்ணுறதுக்காக இவர்கள் விவசாயம் பண்ணார்கள். முன்னாடி நினச்ச மாதிரி ஒரு சிவிலைஸ் சொசைட்டி ஆகி ஒரு சில செட்டிலான அப்புறம் தான் விவசாயம் பண்ணுவோங்கிற தியரி வந்து தப்பு. இந்த ஹண்டர் கேதரர் கம்யூனிட்டி தான் 30 கிலோமீட்டர் தள்ளி விவசாயம் பண்ணாங்க அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க. முதல் லாஜிக்கலாக பார்த்தா 30 கிலோமீட்டர் தள்ளி போய் போய் சாப்பிட்டு வர முடியுமாங்கிறது வந்து தெரியல. வீக்லி ஒன்ஸ் எடுத்துன்னு போனால் கூட எவ்வளோ லக்கேஜ் எடுத்து முடியும் தெரியல. ஒன் டே ட்ராவல் அது கிட்டத்தட்ட பார்த்தா, ஆர் அட்லீஸ்ட் ஹாஃப் டே ட்ராவல். ஸோ திஸ் இஸ் வாட் தே இன்ஃபர். இதை அப்படியே நிறுத்திட்டு நம்ம கொஞ்சம் லோக்கல் கதைக்கு வரலாம். சேக்கிழாரோட பெரிய புராணம், அதில் கண்ணப்ப நாயனார் சரித்திரம். கண்ணப்ப நாயனார் சரித்திரம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அவர் ஒரு வேடவர் குலத்தை சேர்ந்தவர். ஒரு சிவலிங்கத்தை பார்த்து அன்பு பூண்டு ஒரு ஷார்ட் ஸ்பேனில் ஒரு 7 நாளில் முக்தி அடைகிறாரு. இதிகாச புராணங்கள் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னாக்க இவ்வளோ ஷார்ட் டைமில் 7 நாளில் முக்தி அடைஞ்ச ஒரே ஆத்மா கண்ணப்பர் மட்டும்தான். வேறு யாருமே வந்து அவ்வளோ ஷார்ட் ஸ்பேனில், மற்றவங்க எல்லாருமே வருஷக்கணக்காக இருக்குது, யாருமே இவ்வளோ ஷார்ட் ஸ்பேனில் வந்து முக்தி அடைஞ்சதே இல்லை. ஸோ இந்த கண்ணப்ப நாயனார் சரித்திரத்தில் பார்த்தோன்னா சேக்கிழார் வந்து ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாரு, ஹி டிஸ்கிரைப்ஸ் தி சீனரி இன் தி ஹண்டர் கேதர் கம்யூனிட்டி. அங்கே ஒரு பெரிய அருவி இருக்குது காட்டில், வேடவர் பசங்கள்லாம் வந்து கரடி புலிக்குட்டி கூடலாம் விளையாடுறாங்க, பன்றிக்கறியெல்லாம் அவங்க வளர்த்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கேமரா பேன் ஆகி பாறை மேல் மலை நெற்கள் காய வைக்கப்பட்டிருக்கின்றன அப்படிங்கிறாரு. ஸோ நோட் த பாயிண்ட், பாறை மேலே மலை நெல் அப்படின்னாலே வைல்டு வெரைட்டி ஆஃப் ரைஸ். ஸோ மலை நெல்லை வந்து காய வச்சுருக்காங்க. ஸோ மலை நெல் நம்ம அந்த டொமஸ்டிகேட்டட் அண்ட் வைல்டு வெரைட்டி ஆஃப் கிரெயின்ஸ் பற்றி பேசணும் பார்த்திங்களா, இங்கே வந்து மலை நெல்கான ரெஃபரன்ஸ் வருது. ஃபர்தராக அந்த சிவலிங்கத்தை பார்த்து அவர் வந்து தினமும் பூஜை பண்ணிகிட்டு இருக்கும்போது, அவருக்கு தெரிஞ்ச கண்ணப்ப நாயனாருக்கு தெரிஞ்ச முறையில் பூஜை பண்ணும்போது, தினமும் ஒரு அந்தனர் வந்து பக்கத்து ஊர்லேருந்து வந்து அங்கே பூஜை பண்ணிட்டு போகிறாருங்கிறதும் அந்த சரித்திரத்தை பார்க்குறோம். ஸோ ஒரு அந்தனர் வந்து ஆகம முறைப்படி அந்த இடத்துல பூஜை பண்ணுறாரு அப்படின்னாக்க, பக்கத்தில் ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊர் வந்து ஒரு சிவிலைஸ் சொசைட்டி, அங்கேருந்து தான் இவர் வராருங்கிறது வந்து இட்ஸ் இன்ஃபர்ட். ஸோ இது வந்து எக்ஸ்பிளிசிட்டாக சொல்லணும்னு அவசியம் இல்லை, பட் அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி அந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து மலை நெல்லாம் காய வச்சிருக்குன்னு சொன்ன பார்த்தீங்களா, அதுக்கு அடுத்த லைன்ஸில் வந்து என்ன சொல்கிறார் சேக்கிழார்னா, கவர்ந்து வந்த ஆவினங்களை கட்டி வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறாரு. அதாவது கவர்ந்து வந்த ஆவினம்னாக்க திருடின் வந்த மாடுகள், பசுமாடுகள். ஸோ திருடின் வந்த அப்படின்னாலே வந்து மற்ற யாருக்கும் சொந்தம்ன்றது ப்ரூவ் ஆகிடுது. அப்போது பக்கத்து ஊரில் எங்கேயோ இடத்துல ஒரு சிவிலைஸ் சொசைட்டி, ஒரு டொமஸ்டிகேட்டட் அனிமல்ஸு ப்ளஸ் கிவன் டொமஸ்டிகேட்டட் கிரெயின்ஸையும் வச்சுட்டு வாழ்ந்துட்டுருக்காங்கன்றது வந்து இன்ஃபர் பண்ண முடியுது இதுலேருந்து. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு அந்தனர் பக்கத்து ஊர்லேருந்து வராரு, ப்ளஸ் அங்கேருந்து மாடுகளை வந்து திருடின்னு வராங்க அப்படின்னாக்க, இந்த காட்டுவாசிகள் வாழ்கிறதுக்கு பக்கத்தில் சமீபத்தில் 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் வாட் எவர் இட் இஸ் ஒரு கிராமமோ ஒரு நகரமோ சிவிலைஸ்டாக இருந்திருக்கு அப்படிங்கிறது வந்து நம்மளால் இன்ஃபர் பண்ண முடியுது. அதே மாதிரி மலைவாழ் மக்கள் வந்து மலை நெல்லை சாப்பிட்றாங்கன்றதும் வந்து நம்மளுக்கு அதில் டிஸ்கிரிப்ஷன் கிடைக்கிறது. ஸோ வாட் திஸ் கண்ணப்ப நாயனார் எபிசோட் ப்ரூவ்ஸ் இஸ், ஒரு ஹண்டர் கேதர் கம்யூனிட்டியும் ஒரு அக்ரேரியன் ஒரு சிவிலைஸ் சொசைட்டியும் பக்கத்து பக்கத்தில் ஒரு சமீபமாக வாழறதுக்கான சாத்தியக்கூறு இருக்குங்கிறது வந்து நம்மளுக்கு இந்த கண்ணப்ப நாயனார் சரித்திரம் காட்டுது. இதையே இந்த கோபிலிக்கை தேப்பையில் பார்த்தீங்கன்னாக்க, அவங்க 30 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஊரில் இருக்க டொமஸ்டிகேட்டட் வீட்டு வந்து இந்த ஹண்டர் கேதரர் கம்யூனிட்டி தான் அதை பயிர் பண்ணாங்கங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வராங்க. அவங்களால வந்து ரெண்டும் பேரலல் கம்யூனிட்டி இருக்கலாம், அதாவது வந்து சீக்வென்ஷலாக தான் இருக்கணும் அப்படிங்கிற முடிவிலே தான் இருக்காங்க. தவிர பேரலலாக ஒரு ஹண்டர் கேதரர் கம்யூனிட்டி இருக்கும்போது ஒரு சிவிலைஸ் சொசைட்டியும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற தியரி வந்து அவங்களால ஏற்றுக்க முடியல. ஸோ திஸ் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஒரு வெஸ்டர்ன் தாட் ப்ராசஸ் அண்ட் இந்தியன் தாட் ப்ராசஸ். ஸோ இது வந்து ஐ சி இட் அஸ் அ ப்ளூபர். ஏன்னா சாத்தியம் இருக்குது, நான் வந்து இப்படி தான் இருக்கும் அந்த கோபிக்கிளி தேப்பையில் அவங்க சொன்ன ஹிஸ்ட்ரி தப்புன்னு நான் சொல்லலை, அது மாறி இன்ஃபர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது தான் நான் பாயிண்ட் பண்ணுறேன். ஸோ திஸ் ஐ கால் இட் அஸ் அ ப்ளூபர். இன்னும் ஒரு இந்த ஆரியன் இன்வேஷன் தியரி ஒரு ஆரியன் மைக்ரேஷன் தியரிக்கு வந்து இந்த லெஃப்ட் ஹிஸ்டோரியன்ஸ் சொல்கிற ப்ரூஃப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் வந்து குதிரையே கிடையாது, குதிரை வந்து சென்ட்ரல் யூரோப்லேருந்து தான் இந்தியாவுக்கு வந்தது. வேதத்தில் வந்து ஆனால் குதிரையை பற்றி பல குறிப்புகள் இருக்குது, எஸ்பெஷலி இந்த அஸ்வமேத யாகம்ன்றது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் குதிரையை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுது.
இவ்வளோ டீட்டெயிலாக குதிரை பற்றி சொல்லணுனாக்கா இந்தியாவில் வந்து குதிரை உடைய எலும்புகளோ எதுவுமே எந்த ப்ரூஃபுமே கிடைக்கல. ஸோ இந்தியாவில் குதிரை கிடையாது அப்படிங்கிற முடிவுக்கு தான் வராங்க. இதை வந்து டேவிட் ஃப்ராவ்லே அவர் டாக்டர் டேவிட் ஃப்ராவ்லே வந்து அகெயின் உடைக்கிறாரு. எப்படி அப்படின்னாக்கா அஸ்வமேத யாகத்தில் சொல்லியிருக்கிற குதிரைக்கு வந்து அந்த டிஸ்கிரிப்ஷன் பிரகாரம் 17 ரிப்போன்ஸ் தான் இருக்குது. ஆனால் சென்ட்ரல் யூரோப்பில் இருக்கிற குதிரைகளுடைய எலும்பு கிடைச்ச ஆர்கியாலஜிக்கல் எவிடன்சஸ்லாம் 18 ரிப்ஸ் காட்டுது. ஸோ த வெரைட்டி ஆஃப் ஹார்ஸ் இன் சென்ட்ரல் யூரோப் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த வெரைட்டி ஆஃப் ஹார்ஸ் இன் இந்தியா விச் இஸ் ரெஃபர்ட் இன் அஸ்வமேத யாகம். ஸோ இந்தியாவில் வந்து எலும்பு கிடைக்கலன்ற ஒரே காரணத்துக்காக குதிரையே இல்லைன்னு சொல்கிறது வந்து ஒரு பைத்தியக்காரத்தனமான ஆர்குமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆணித்தரமாக சொல்கிறாரு, விச் இஸ் லாஜிக்கல். ஏன்னா ப்ரூஃப் இல்லைங்கிறதுனால அது பொய் அப்படின்னு சொல்லிட முடியாது, அதாவது குதிரை இல்லைன்னு சொல்லிட முடியாது. இதை எப்படி இன்ஃபர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, நம்ம சென்னையில் இருக்க திருவல்லிக்கேணி மயிலாப்பூர்லாம் 2000 வருஷம் பழமையான கிராமங்கள்ன்றது வந்து நம்மளுக்கு நல்லா தெரியும். மெயினாக ஏன்னு பார்த்தோம்னாக்கா அங்கே இருக்க கோவில்கள், பார்த்தசாரதி கோவிலும் கபாலி கோவிலும் தேவாரஸ்தலம் திவ்ய தேசம் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் தெரியும். இந்த மாதிரி ஸ்தலங்கள் எல்லாமே வந்து மினிமம் 3,300 இயர்ஸ் கேரண்டி, 1300 வருஷம் வந்து மினிமம் கேரண்டி, அதுக்கு பழமையானது தான். ஸோ 2000 வருஷங்கிறது வந்து வி ஹாவ் எனஃப் ப்ரூஃப். சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கோவில் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஆனால் அந்த கிராமம் வந்து 2000 வருஷமாக இருந்திருக்கு, அந்த கோவில் மட்டும் இல்லை அப்படின்னாக்க இன்றைக்கி ஆர்கியாலஜியாக நம்ம அங்கே பழைய ப்ரூஃப் பார்த்தோன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டால், மேக்ஸிமம் ஒரு பழமையான பில்டிங் வந்து 100 இல்லை 150 வருஷம் பழமையான பில்டிங் தான் கிடைக்கும். அதுக்கு மேலே பழமையான பில்டிங் கிடைக்காது. ஏன்னா 2000 வருஷமாக வந்து அதே பில்டிங்ஸ் யாரும் வச்சுட்டுருக்க போதில்ல. கண்டினியூஸ் சிவிலைசேஷன் இருக்கிற ஒரு இடத்துல இந்தியா மாதிரி ஆயிரக்கணக்கான வருஷங்கள்லாம் ஒரே இடத்துல மக்கள் வாழும்போது பழைய பில்டிங்ஸை இடிச்சு இடிச்சு தான் கட்டுவாங்களே தவிர 2000 வருஷத்துக்கு முன்னாடி 5000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற பில்டிங்கோட ப்ரூஃப் கொண்டான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடைக்காது. ஸோ ஆர்கியாலஜிக்கல் எவிடன்சஸ் இன் இந்தியா இஸ் நெக்ஸ்ட் இம்பாசிபிள் பிகாஸ் இட்ஸ் அ கண்டினியூஸ் லிவிங் சிவிலைசேஷன். இப்போ எஜிப்டோ இல்லை மற்ற இடங்கள்லாம் பார்த்தாக்கா ஒரு சிவிலைசேஷன் வந்து அப்படியே டெட் ஆகிட்டு, ஈவன் ஹரப்பன் சிவிலைசேஷன் பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் அது ஸ்டாப் ஆகிட்டு பீப்புள் மூவ் அவுட். ஸோ அதனால் அந்த ரிமைன்ஸ் வந்து அப்படியே இருக்குது. வேறஸ் இப்போது திருவல்லிக்கேணியோ இல்லை மயிலாப்பூரம் பார்த்தோம்னாக்கா அங்கே பழைய பில்டிங் இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது, ஏன்னா மக்கள் அங்கே வாழ்ந்துட்டே இருக்காங்க வருஷக்கணக்காக. ஸோ எங்கள் தாத்தாவோட வீடு வந்து எனக்கு என்னால் இருக்க முடியாது, நீங்கள் இடிச்சுட்டு நான் பூசை கட்டி தான் ஆகணும். அப்போ இடிச்சிட்டோம்னா பழைய வீடு கிடைக்காது. கிடைத்தாலும் இந்த இந்தியன் ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இந்த லெஃப்ட் ஹிஸ்டோரியன்ஸ் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறதே கிடையாது. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னாக்கா ராம் ஜென்மபூமி. அயோத்தியாவில் பல வருஷங்களாக கேஸ் போயிட்டு இருக்கும்போது 20-25 வருஷத்துக்கு முன்னாடி கோர்ட் வந்து ஏஎஸ்ஐ கிட்ட அங்கே தோண்டி பார்த்து அடியில் கோவில் இருக்கான்னு சொல்லு அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ 20 இயர்ஸ்க்கு முன்னாடி ஏஎஸ்ஐ வந்து தோண்டி பார்த்து அவங்களோட ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிட்டாங்க, கோர்ட் கேஸ் இருந்ததுனால வெளியில் வரல. ஆனால் இந்த 20 வருஷ காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த லெஃப்ட் ஹிஸ்டோரியன்ஸ் வந்து திருப்பி 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 அங்கே கோவில் இல்லை கோவில் இல்லை கோவில் இல்லைன்னு சொல்லிட்டு எவ்வளோ போய் சொல்லியிருப்பாங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், நான் சமீபத்திய உதாரணம் காட்டுறேன். ஆனால் 2019 நவம்பரில் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் வந்த வேர்டிக்ட் வந்த அப்புறம் பார்த்தாக்க அங்கே கோவில் இருந்ததுக்கான அத்தனை ஆதாரங்களையும் காமிச்சிருக்காங்க ஏஎஸ்ஐயில். இந்த ஆதாரங்கள் வெளியில் வந்தப்புறம் இந்த லெஃப்ட் ஹிஸ்டோரியன்ஸ் அதை பற்றி ஒரு அப்பாலஜி கிடையாது, அதை பற்றி பேசவே இல்லை. அவ்வளோ வருஷம் வேர்டிக்ட் வரத்துக்கு 1 வீக் முன்னாடி கூட லெஃப்ட் ஹிஸ்டோரியன்ஸ் வந்து அங்கே கோவில் இருந்ததுக்கான ப்ரூஃப் எதுவுமே இல்லைங்கிற மாதிரி தான் அனித்தரமாக சொன்னாங்களே தவிர, வேர்டிக்ட் வந்த அப்புறமா ஒருத்தர் கூட வந்து அவங்க சொன்னது தப்பு, கோவில் இருந்ததுக்கான ப்ரூஃப் வந்து ஏசி கொடுத்துருக்காங்கிறது வந்து அக்னாலேஜ் கூட பண்ணலை. ஸோ இதெல்லாம் ஒரு அஜெண்டா பேஸ்டில் தான் பண்ணுறாங்கன்றது வந்து தெளிவாக தெரியுது. ஸோ தீஸ் ஆர் ஆர்கியாலஜிக்கல் ப்ளூபர்ஸ். மூவிங் ஆன் டு த லிங்க்விஸ்டிக்ஸ் ப்ளூபர், ஒரே சவுண்ட் இருக்கிற வார்த்தைகள் இருந்ததாக்க அதெல்லாம் ஒரே ஃபேமிலியும் குரூப்ன்றது வந்து மேபி அவங்க நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்கலாம், ஆராய்ச்சி பண்ணி அந்த முடிவுக்கு வந்திருக்கலாம். ஓரளவுக்கு கரெக்டாக இருந்தாலும் அதுதான் முடிவான முடிவான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு இல்லைங்கிறது தான் பதில். ஏன்னா இந்த சவுண்ட் அப்படிங்கிறது வந்து வெரி காமன் டு ஹியூமன்ஸ். நம்மளுடைய வோக்கல் கார்டு அது வாயு வாசிப்புகளில் தான் வந்து பல எழுத்துக்கள் பல சத்தங்களை வெளியே கொண்டு வரும். ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு வார்த்தைக்குமான சத்தம் பார்த்திங்கன்னா வாய் அசைப்பு உதட்ட குவிக்கிறது பல்லு நாக்குடைய பொசிஷன்ஸ் வச்சு தான் சவுண்டு வருதே தவிர எல்லா சப்தத்துக்கும் வந்து பேசிக் சவுண்டு எதுன்னு பார்த்திங்கன்னா ஆ தான். ஸோ இந்த ஆன்ற சவுண்டை வச்சு மக்கள் வார்த்தைகளை கிரியேட் பண்ணும்போது ஒரே மாதிரி சவுண்டிங் வேர்ட்ஸை வந்து பல பேர் பேரலாக கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் எடுக்கணும் அப்படின்னு கேட்டாக்க திருக்குறளுடைய முதல் குரல் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றிய உலகு. இதை வந்து நம்ம ஒரே வார்த்தையில் அர்த்தம் சொல்லிட்டு போயிட்டோம், நம்மளுக்கு அதோட ஆழமே தெரியல. ஆன்ற எழுத்து முதல் எழுத்துன்ற மாதிரி கடவுள் தான் எல்லாத்துக்கும் முதல் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். இது வந்து கரெக்டு தான், பட் ஒன் லைனில் வந்து அது மொத்த அர்த்தத்தையும் கொடுக்குதான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இதனால தான் இந்திய முறைப்படி கல்வியை வந்து பார்த்திங்கன்னா குரு மூலியமாக தான் கற்றுக்கணும் அப்படிங்கிறது வந்து மரபு. ஏன்னா குரு
இருந்தாலும் சரி முக்காவாசி விஷயங்கள் வந்து கிரிப்டிக்காக தான் சொல்லியிருக்காங்க. ஷார்ட் ஃபார்மில் ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டு போயிடுவாங்க. சிம்பிள் இல்லை, மேபி டூ காம்ப்ளெக்ஸாக இருக்கும், பட் அது சிம்பிளாக ஒரு ரெண்டு வார்த்தையில் சொல்லிட்டு போயிடுவாங்க. அதை வந்து விளக்கம் சொல்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா மணிக்கணக்காக விளக்கம் சொல்லுவாங்க குருமார்கள். யூடியூப்பில் வந்து உயர்வள்ளுவம்னு ஒரு சேனல் இருக்குது. அந்த சேனலில் வந்து இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட 300 திருக்குறளுக்கு பரிமேலழகருடைய உரையை வச்சு கிளாஸ் எடுத்திருக்காரு. பியூட்டிஃபுல் எக்ஸ்பிளனேஷன், மஸ்ட் வாட்ச். ஃபுல்லத்தையும் பார்க்க முடியலன்னா அட்லீஸ்ட் செகண்ட் எபிசோடை மட்டுமாவது பாருங்கள். ஃபஸ்ட் எபிசோட் இஸ் இன்ட்ரடக்ஷன் டு திருக்குறள். செகண்ட் எபிசோடில் வந்து ஐ திங்க் செகண்ட் தான் நினைக்கிறேன், ஹீ எக்ஸ்பிளைன்ஸ் தி மீனிங் ஆஃப் இந்த ஃபஸ்ட் குறள், அகர முதல் எழுத்தெல்லாம்ட்டு. ஒவ்வொரு எபிசோடுமே வந்து 2 மணி நேரம். ஃபஸ்ட் செகண்ட் எபிசோடில் இந்த அகர முதல் எழுத்தெல்லாம் விளக்கம் சொல்லும்போது அந்த ஒரு குறளுக்கு மட்டும் 2 மணி நேரம் விளக்கம் கொடுக்குறாரு. நம்ம சிம்பிளாக ஆண்ட்ராய்டு எழுத்து தான் முதல் எழுத்துன்ற சொல்கிற அர்த்தத்துக்கு அவர் 2 மணி நேரம் விளக்கம் கொடுக்குறாரு. அவ்வளவு ஆழமான விஷயம் இருக்குது அந்த ஆண்ட்ர சவுண்டுக்கு. அப்போ அவ்வளோ விஷயம் இருக்குது அந்த சவுண்டை வந்து இவங்க சிம்பிளாக ஒரே சவுண்டில் இருக்கிற வேர்ட்ஸ் எல்லாம் ஒரே குரூப் ஆஃப் ஃபேமிலி சொல்கிறது வந்து கண்டிப்பாக வந்து ஒத்து வராத விஷயம். பிகாஸ் நேச்சுரலி ஹியூமன் அந்த ஆன்ற சவுண்டு வந்து இட்ஸ் அ ப்ரைமாடல் சவுண்ட். சகல ஜீவராசிகளுக்கும் உள்ளுக்குள்ளே இருக்கிற சவுண்ட் அது. அதை வச்சு தான் எல்லா வார்த்தைகளும் வெளிவரும்போது பல தேசங்களில் இருக்க மக்கள் வந்து ஒரே சவுண்டிங் வேர்ட்ஸில் வார்த்தைகளை கொண்டு வரது வந்து ரொம்ப இயற்கையான விஷயமாக தான் நான் பார்க்குறேன். ஸோ இது வந்து அகைன் ஒரு ப்ளூப்பர். ஸோ சவுண்டை பற்றி நம்மளுக்கு இருக்க நாலேஜ் வந்து கண்டிப்பாக வெஸ்டர்ன ஸ்கில்லுங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயம். இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து திருப்பி பார்த்தோன்னா கண்ணப்ப நாயனார் சரித்திரத்துக்கே போகலாம். சேக்கிழார் வந்து பெரிய புராணம் எழுதுறதுக்கு எது பேஸ்ன்னு பார்த்தோம்னாக்கா நம்பியாண்டார் நம்பியோடைய திருத்தொண்டர் திருவந்தாதி. ஸோ திருத்தொண்டர் திருவந்தாதிக்கு எது பேஸ்ன்னு பார்த்தோம்னா சுந்தரமூர்த்தி நாயனாருடைய திருத்தொண்டர் தொகை. ஸோ திருத்தொண்டர் தொகையில் தான் அவர் வந்து தில்லைவாழ்ந்தன் அர்த்தம் அடியா இருக்கும் அடியன், திருநீலாங்கட்டத்து குயனாக இருக்கும் குயவனாக இருக்கும் அடியன்னு சொட்டு பாடின்னு வரும்போது கண்ணப்பரை வந்து பாடுறச்சு எல் கலை மலிந்த சீர் நம்பி கண்ணப்பர் கடியன்னு பாடுறாரு. இது என்ன மாதிரி ஒரு அறகுறை அர்த்தம் கற்பிக்கணும் அப்படின்னாக்க சீர் நம்பி கண்ணப்பர் கடியேன், சிறந்த மனிதரான கண்ணப்பருக்கு நான் அடிமை, அது வந்து பிரச்சனை கிடையாது. கலை மலிந்த அப்படிங்கிறதுக்கு வந்து நான் என்ன அர்த்தம் எழுதுவேன் அப்படின்னு பார்த்தா கலைனாக்கா ஓகே கல்வி அப்படின்னு சொல்லிக்கலாம். மலிந்த அப்படிங்கிறது வந்து நம்ம சீப் அப்படிங்கிற அதோ குறைந்த அப்படிங்கிற மீனிங்கை தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ மலிந்த கலை மலிந்த அப்படின்னு சொல்லும்போது சீப்புனாக்கா ஒரு டிஸ்கவுண்ட் கிடைக்குதுனா அது சீப்பாக இருக்குது, வெரி குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது கலை மலிந்தன்றதுக்கு வந்து நான் என்ன அர்த்தம் எழுதுவேன், அறிவு குறைந்த, அறிவு குறைந்த அப்படின்னு மீனிங் தான் நான் எடுப்பேன். ஏன்னா அவர் வேடவர், வேடன் வந்து படிப்பறிவு கிடையாது, ஸோ அறிவு கிடையாது, மீனிங் கரெக்டாக தானே வருது. கலை மலிந்த சீர் நம்பி கண்ணப்பர் கடியேன், அறிவில்லாத சிறந்த மனிதனான கண்ணப்பர் கடியேன், கரெக்டாக தான் வருது மீனிங் சொல்லிட்டு நம்ம விட்டுருவோம். மேக்ஸ் மோலர் மாதிரி பல வெஸ்டர்ன் சோகால் ஸ்காலர்ஸ் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி நம்ம ஹிஸ்ட்ரி எழுதினதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி. தமிழ் சங்க இலக்கியங்களாக இருக்கட்டும், சான்ஸ்கிரிட் லிட்ரேச்சர்ஸாக இருக்கட்டும், வேதங்களாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணும்போது இந்த தவறு கண்டிப்பாக வரும், வந்திருக்கு அப்படிங்கிறது அனித்தரமாக சொல்லலாம். அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிளை நான் சொல்கிறேன் அப்புறமா. ஸோ அகைன் திரு இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் வந்து உயர்வளத்தில் தான் இதை சொல்லி இதோட ஒரிஜினல் அர்த்தம் எனக்கு புரிஞ்சுது, அதுக்கு தான் குரு மூலமாக கேட்கணும் அப்படிங்கிறது. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா கலை மலிந்தன்ற வார்த்தைக்கு வந்து மலிந்தன்ற வார்த்தை முற்காலத்தில் மிகுந்த அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது எப்போ விலை குறையும்னா பொருள் வந்து மிகுதியாக இருக்கணும், ஒரு பொருள் நிறைய இருந்தால் தான் அதோட விலை குறையும். ஸோ ஒரு பொருளுடைய விலை குறைவாக இருக்குது அப்படின்னு சொன்னாக்க அந்த பொருள் நிறைய இருக்குன்னு அர்த்தம். அது வந்து பேசிக்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ். அப்போது கலை மலிந்த அப்படின்னாக்க கலை அதாவது அறிவு கொட்டி கிடைக்கின்ற நிறைய ஞானம் பெற்ற சீர் நம்பி கண்ணப்பர் கடியேன் தான் வந்து சுந்தரர் பாடுறாரு. ஏன் அப்படின்னு கேட்டாக்க படிக்காத ஒரு வேடனுக்கு வந்து எப்படி அறிவு கொட்டி கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். அதுக்கு என்ன பதில்னா அதுக்கு தான் வந்து இந்திய துன்பம், இந்திய வரலாறு, இந்திய புராணங்கள்லாம் தெரிஞ்சிருக்கணுங்கிறது வந்து முக்கியம். அது தெரியாமல் வந்து இந்தியன் ஹிஸ்ட்ரியை எழுதவே முடியாது. கண்ணப்பர் வந்து முற்பிறவியில் அர்ஜுனனாக இருந்ததாக சொல்லப்படுது. ஸோ அர்ஜுனன் வந்து கீதோபதேசமே கேட்டு ஞானம் பெற்றவன், அவனுக்கு வந்து அப்பேற்பட்ட ஞானம் பகவான் கிருஷ்ணரே கொடுத்துருக்காரு. ப்ளஸ் ஆயக்கலைகள் 64 வந்து சிறந்த தேர்ச்சி பெற்றவன். ஸோ அப்பேற்பட்ட ஞானிக்கு வந்து அந்த ஜென்மத்தில் மோட்சம் அடையலாம் அப்படிங்கிற குறிப்பனை இல்லை. ஸோ ஃபார் சம் ரீசன் அவனுடைய கர்மபலன் அவனுக்கு வந்து அந்த ஜென்மத்தில் மோட்சம் இல்லை. அதனால தான் மகாபாரதத்தோட எண்டே பார்த்தீங்கன்னாக்க பஞ்சபாண்டவர்கள் எல்லாமே சொர்க்கத்துக்கு தான் போகிறாங்க, யாருமே மோட்சத்துக்கு போகல. வேறஸ் கர்ணன் பீஷ்மர்லாம் பார்த்தீங்கன்னா மோட்சத்துக்கு போயிடுறாங்க, பட் பஞ்சபாண்டவர்கள் வந்து சொர்க்கத்துக்கு தான் போகிறாங்க. ஸோ அப்போ வந்து அர்ஜுனன் வந்து அடுத்த பிறவியில் கண்ணப்பராக பிறக்கிறான். அவர்
ப்ரீவியஸ் ஜென்மாலேயே வந்து எல்லா ஞானத்தையும் பெற்றதுனால இந்த ஜென்மத்தில் வந்து அவனுடைய கர்ம பலனை மட்டும் தான் தீர்க்கணுமே தவிர புதுசாக கற்றுக்கணும்னு ஒன்றும் கிடையாது. புதுசாக ஞானம் பெறணும்னு அவசியம் இல்லை. அவன் போன ஜென்மங்களில் அடைந்த ஞானத்தை குறித்து தான் சுந்தரர் வந்து கலை மறைந்தேன்னு படுறாரு. அவ்வளோ ஞானம் அவங்ககிட்ட கொட்டி கிடக்கு அப்படின்ட்டு. ஏன்னா 7 நாளில் வந்து ஒருத்தர் மோட்சம் அடைகிறது வந்து சும்மா விளையாட்டு கிடையாது. லிங்கத்தை பார்த்து 7வது நாள் மோட்சம் அடையணும்னா அவனுக்கு எவ்வளோ ஞானமும் பெற்றிருக்கணும், எவ்வளோ பக்தி இருக்கணும். அந்த பக்தியும் ஞானமும் ஒரு பிறவியில் வராது. ஸோ அதை அதை பேஸ் பண்ணி தான் வந்து கலை மலிந்த அப்படிங்கிறாரு. ஸோ இந்த கலை மலிந்தன்ற வார்த்தைக்கு இவ்வளோ பெரிய வியாக்கியானம் இருக்குங்கிற போது வெஸ்டர்னர்ஸ் வந்து நம்ம லிட்ரேச்சரை டிரான்ஸ்லேட் பண்ணும்போது கண்டிப்பாக தவறு ஏற்பட வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயம். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தால, லைக் மனுஸ்மிருதி, த மோஸ்ட் அப்யூஸ்ட் புக், பட் ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் புக். யாருமே படிக்காத புக், ஆனால் எல்லாருமே திட்டுவாங்க அதை, என்னன்னே தெரியாமல், அது என்ன இருக்குன்னே தெரியாமல். அதுக்கு வந்து பெஸ்ட்டு அவைலபிள் டிரான்ஸ்லேஷன் இந்த மார்க்கெட் பார்த்தாக்க ஜி புஹ்லர் அப்படின்னு ஒரு ஜெர்மனுடைய டிரான்ஸ்லேஷன் தான் கிடைக்கிறது. பிராமன்ற வர வார்த்தைகளுக்கு முக்காவாசி இடத்துல அவர் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் என்ன போடுறாருன்னு பார்த்தா ஆரியன் அப்படின்னு போடுறாரு. ஸோ பிராமன் பிராமன் வர இடத்துல எல்லாமே இவர் வந்து ஆரியன் ஆரியன் தான் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறாரு. வேறஸ் ஆரியன்றது வந்து பிராமன் அப்படிங்கிறதுக்கு வந்து குறிப்பு எங்கேயுமே கிடையாது. இது வந்து பியூர்லி வெஸ்டர்ன் கான்செப்ட் தான். ஏன்னா மேக்ஸ் முல்லர் தான் அந்த இது கொண்டு வந்தார். பியூலர் வந்து அஜெண்டாவோட பண்ணாருன்னு நான் சொல்ல மாட்டேன், பட் இட் வாஸ் நாம் அந்த காலத்தில் வந்து இட் வாஸ் அன் அக்செப்டட் நாம் டு கால் பிராமின்ஸ் அஸ் ஆரியன் பிகாஸ் தட் வாஸ் தர் அஜெண்டா. ஐ மீன் அஜெண்டா செட் பை வெஸ்டர்ன் இன்ட்ரெஸ்ட். பியூலர் மாதிரி பல அறிஞர்கள் வந்து அது சரளமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மகாபாரதம் ராமாயணம் சீரியல்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னாக்க மகாபாரதத்தெல்லாம் காந்தாரி வந்து திருதராஷ்டிரன் ஆரியபுத்திர அப்படின்னு கூப்பிடுவாங்க. பாஞ்சாரி வந்து தர்மரை வந்து ஆரியபுத்திரன் தான் கூப்பிடுவாங்க. ஸோ அவங்க ஆரியா ஆரியபுத்திர ஆரியபுத்திர ஆரியன்னு கூப்பிடும்போது தே அட்ரஸ் அ கிங் ஹூ இஸ் அ க்ஷத்ரியா, தே ஆர் நாட் பிராமின்ஸ். ஸோ அங்கே பிராமணர்களை குறித்து ஆரியான்னு சொல்லலை, க்ஷத்ரியர்களை தான் வந்து ஆரியான்னு குறிப்பிட்றாங்க. ஆனால் அங்கே பிஹலரை டிரான்ஸ்லேட் பண்ணும்போது பிராமின்ஸ்க்கு எல்லாமே ஆரியா ஆரியான்னு போடும்போது அது கண்டிப்பாக ஒரு தப்பான டிரான்ஸ்லேஷனாக தான் நான் பார்க்குறேன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லிங்குவிஸ்டிக்ஸில் இருக்க ஒயிட் கேப்ஸ் ப்ளூபர்ஸ். லெட்ஸ் கம் டு தி டிஎன்ஏ எவிடன்சஸ். இதுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள், பட் எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் எக்ஸைட் ஆன எக்ஸாம்பிள் இது. எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனையாக ஏதாவது வரும்போது கடவுள் வந்து நமக்கு முன்னாடி எப்படியே சொல்யூஷன் தூக்கி போடுவார், நம்ம தான் வந்து கண்ணை திறந்து வச்சு கிராப் பண்ணிக்கணும். இந்த புக்கு, இந்த ஏர்லி இண்டியன்ஸ் புக்கை நான் படிச்சுட்டு இருக்கும்போது, மார்ச் ஏப்ரல் டைம் ஃப்ரேம்ல படிச்சுட்டு இருக்கும்போது, டு பி ப்ரிசைஸ் ஆன் 4th April, கத்தல நியூஸ் பேப்பர் படிச்சுட்டுருக்கேன், இந்த நியூ இண்டியன் எக்ஸ்பிரஸ் நியூஸ் எல்லாம் படிச்சுட்டு லாஸ்ட் பேஜுக்கு வரும்போது ஒரு ஆர்டிக்கல் வந்து டக்குன்னு என்னை அட்ராக்ட் பண்ணிது. அது பார்த்தீங்கன்னாக்க ஹியூமன் ஆன்செஸ்டர் ஹோமோ எரெக்டஸ் ஓல்டர் தன் ப்ரீவியஸ்லி தாட் ஸ்டடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிக்கல். இந்த ஆர்டிக்கலில் வந்து இ காப்பி பார்த்தீங்கன்னா 3rd April வந்திருக்கு, பிரிண்ட் எடிஷனில் 4th April வந்தது. இது என்ன சொல்லுது அப்படின்னா, சயின்டிஸ்ட் வந்து இந்த ஹோமோ எரெக்டஸ், போன பாட்டில் பார்த்துருப்போம், ஹோமோ எரெக்டஸ்ன்றது வந்து ஹோமோ சேப்பியன்ஸோடைய மூதாதையர் இல்லை கசன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அவர்களுடைய கிடைச்ச எவிடன்ஸை வச்சு அவர்களுடைய காலகட்டம் வந்து ஒரு 3 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி அப்படிங்கிற மாதிரி கணிச்சு வச்சுருந்தாங்க. அப்போ தான் வந்து அந்த ஹோமோ எரெக்டஸ் வந்து ஃபார்ம் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி புரிதல் இருந்தது. ஆனால் இந்த ஆர்டிக்கல் என்ன சொல்லுதுன்னா, லேட்டஸ்ட்டாக வந்து ஒரு புது எவிடன்ஸ் வந்து கிடச்சிருக்கு. அந்த எவிடன்ஸ் பார்த்தாக்க இட் புஷஸ் தி டேட் பேக் பை 1 lakh years. 1 வருஷம் 2 வருஷம் கிடையாது, 1 லட்சம் வருஷம் பின்னோக்கி தள்ளுது. அதாவது 3 லட்சத்துக்கு முன்னாடி தான் வந்து இந்த ஹோமோ எரெக்டஸ் இருந்தாங்கன்னு நினச்சி இந்த சயின்டிஸ்ட்டை வந்து, இல்லை இல்லை இது 3 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி இல்லை, 4 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதுசாக ஒரு சாம்பிள் கிடைக்குது. விச் மீன்ஸ் அவங்களுடைய எல்லா தேரியும் வந்து தப்பாக போகிறதுக்கான சாத்தியக்கூறு, பிகாஸ் 1 லட்சம் வருஷம் பின்னாடி போயிடுது. ஸோ அதே மாதிரி ஹோமோ சாப்பியன்ஸுக்கும் இந்தியாவில் ஒரு புதுசாக ஒரு ப்ரூஃப் கிடச்சிதுன்னா, இன்றைக்கி அவங்க வச்சுருக்க தேரி எல்லாமே ஷேட்டர் ஆகிடும். அதுக்கு கண்டிப்பாக பாசிபிலிட்டி இருக்குது. பிகாஸ் அவங்க யூஸ் பண்ண சாம்பிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வெரி வெரி ஸ்மால். நம்ம போன எபிசோட பார்த்தோம், கிட்டத்தட்ட ஏன்ஷியன் டிஎன்ஏக்கு வந்து 612 டிஎன்ஏ ஸ்பேனிங் 3 lakh years இன் அ லார்ஜ் ஏரியா கவரிங் த சென்ட்ரல் யூரோப் இந்தியா, கம்பேர்ட் டு சம் 1789 சாம்பிள்ஸ் இன் சவுத் ஏஷியா நாட் இந்தியா. இந்தியாவிலேயே 130 கோடி பேர், பட் கரண்ட் பாப்புலேஷனில் சவுத் ஏஷியா ஃபுல்லாக இருக்க பாப்புலேஷனில் 1789 பேருடைய சாம்பிள் எடுத்து 3 லட்சம் வருஷத்தில் பல காலகட்டத்தில் கிடைத்த 612 டிஎன்ஏ கூட கம்பேர் பண்ணி இந்த மைக்ரேஷன் வந்து ப்ரூவ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து போன எபிசோட பார்த்தோம். ஸோ இதில் வந்து ஒரே ஒரு சாம்பிள் வந்து அவங்களுக்கு புதுசாக கிடச்சி, அது வந்து இந்தியாவில் இருக்கிற டிஎன்ஏ வந்து 10,000 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை 1 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி இருக்குது அப்படின்ற மாதிரி கிடச்சிதுன்னா, இவங்களுடைய என்டையர் தியரி வந்து கொலாப்ஸ் ஆகிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது.
ஏன்னா அது இந்த நம்ம பார்த்த மாதிரி இந்த ஹோமோ எரெக்டஸ் உடைய ப்ரூஃப்ல கிடைச்சிருக்கு. ஸோ டிஎன்ஏ ஸ்டடீஸ் ஈவன் தோ இட்ஸ் அ சயின்டிஃபிக் வெல் எஸ்டாப்ளிஷ்ட் ப்ரூஃப், அதில் லிமிட்டேஷன்ஸ் இருக்குங்கிறது தான் என்னோட பாயிண்ட். லிமிட்டேஷன் என்னன்னு கேட்டாக்க, இன்றைக்கி அவங்க கொடுக்குற தியரி வந்து பேஸ்ட் ஆன் ஒன்லி அவைலபிள் எவிடன்ஸ். அந்த புக்லேயே வந்து அது தெளிவாக எழுதுறாங்க எல்லாத்தையும், அவைலபிள் எவிடன்ஸ் வச்சு இதுதான் இதுதான்ட்டு. அண்ட் அந்த 300 பேஜ் புக்கில் பார்த்தீங்கன்னாக்கா ஏர்லி இந்தியன்ஸ்லேயே யாரும் ஞாபகம் வச்சுக்க முடியாமல் கீழே ஒரு 3 லைனில் வந்து இது எல்லாமே தியரி தான், இது வந்து பேஸ்ட் ஆன் அவைலபிள் எவிடன்ஸ் அப்படின்ற மாதிரி எழுதியிருப்பாங்க. நம்ம 300 பேஜ் புக்கில் படிக்கும்போது அந்த 3 லைன் வந்து நம்மளுக்கு மண்டையில் ஏறவே ஏறாது, ஞாபகமும் வச்சுக்க மாட்டோம். பட் அவங்கள வந்து இந்த டிஸ்க்ளைமர்னு போட்டு அட்வர்டைஸ்மெண்ட்லாம் போடுற மாதிரி இவ்வளோ பெரிய 300 பக்கம் புக்கில் வந்து ஒரு 3 லைன் பேஸ்ட் ஆன் அவைலபிள் ஃபேக்ட்ஸ் இட் இஸ் ஜஸ்ட் எ தியரி அப்படிங்கிறது வந்து ஆத்தரே அக்னாலேஜ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களே வந்து அது தியரி தான், அது வந்து நிஜமாக நடந்ததுதான் தெரியாது அப்படிங்கிற மாதிரி எழுதும்போது எப்படி இதுதான் ஹிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு நம்ம மேலே திணிக்கிறாங்கன்றது தான் வந்து ஒரு கேள்விக்குறி. ஸோ தீஸ் ஆர் பிக் ப்ளூபர்ஸ் என்னுடைய பார்வை. ஸோ இன்றைக்கி எபிசோடில் முதல்ல இந்த புக்கில் இருக்க ப்ளூபர்ஸ் பார்த்தோம், அந்த ஃபேக்சுவல் எரர்ஸ்லாம் பார்த்தோம், ஆர்கியாலஜிலையும் வந்து தவறுகள் ஆர் மிஸ்இன்டர்பிரிட்டேஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத பார்த்தோம், லிங்குவிஸ்டிக்ஸ்லேயும் அந்த மாதிரி மிஸ்இன்டர்பிரிட்டேஷனுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றத பார்த்தோம். டிஎன்ஏ எவிடன்சஸ் வந்து ஈவன் தோ இட்ஸ் அ சாலிட் ப்ரூஃப், எனி நியூ எவிடன்ஸ் கம்மிங் அப் இன் ஃபியூச்சர் மைட் டிஸ்ட்ராய் தி கரண்ட் தியரிங்கிறதையும் பார்த்தோம். ஸோ இவ்வளவு கேப் இருக்கும்போது இவர்கள் சொல்கிற தியரி எல்லாம் இப்போ மொத்தமாக பொய்யா, இவர்கள் வந்து வேணுட்டே அஜெண்டாவுடைய கண்ணோட்டத்திலேயே பொய்யான வரலாற்றை நம்ம மேலே திணிக்கிறாங்களா, அப்போ மைக்ரேஷனே நடக்கலையா, இப்படி பல கேள்விகள் வந்து வர்றது வந்து சகஜம். இந்த கேள்விகளுக்கான விடைகளை தெரிஞ்சுக்க அடுத்த எபிசோடு இருக்கும் காத்துட்ருங்க. அடுத்த எபிசோட் தி கிளைமேக்ஸ், எப்படி இந்த மைக்ரேஷன் நடந்ததா இல்லையா, இந்த இந்த சயின்டிஃபிக் எவிடன்ஸ் வந்து எப்படி நம்ம இதிகாசங்களுக்கு வந்து வரி சேர்க்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். பொறுமையாக இவ்வளோ பெரிய எபிசோடை பார்த்ததுக்கு வந்து ரொம்ப நன்றி. ஆஸ் யூஷுவல் ப்ளீஸ் லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். வாழ்க வளமுடன். ஹரிகிருஷ்ணா.